என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். நிறைய சாய் பக்தர்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கும். ஒரு சில சாய் பக்தர்களுக்கு இதுக்கான காரணம் என்ன சாயன்னான்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்குது. நான் ஒரு பிரார்த்தனை வச்சேன் சாயரான், அந்த பிரார்த்தனை மட்டும் நடக்கவே மாட்டேது, ஆனால் அதுக்கு அப்புறம் வைக்கிற பிரார்த்தனைகள் நடந்துச்சு. நான் கேட்காத விஷயங்கள்லாம் அப்பா எனக்கு செஞ்சு கொடுக்குறார். நான் சில விஷயங்களை பிரார்த்தனையாக வைக்கல, ஆனால் எனக்கு அது கிடச்சிடுச்சு. ஒரு சில விஷயங்கள் பிரார்த்தனை வச்சு அதுவும் நடந்துடுச்சு, ஆனால் இந்த ஒரு பிரார்த்தனை நடக்கவே மாட்டேது சாயனா. எனக்கு அதனாலே பாபா மேலே கோபம் வருது, கடவுள் மேலே எனக்கு கோபம் வருதுன்றாரு. இப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இருந்ததா உங்களுக்காகன தான் இந்த ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த வைக்கிறேன். கடவுள் பொதுவாகவே நம்மளுடைய எல்லாரோட பிரார்த்தனையும் நிறைவேற்றணும் தான் அவர் பாடுபட்டு கொண்டிருப்பார். நாம் அதை தான் வேண்டி விரும்பி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஒரு சில பிரார்த்தனைகள் நீண்ட காலம் தள்ளி போய் கொண்டே இருக்கும். ஒரு சில பிரார்த்தனைகள் நடக்காது, நடக்காதுன்னா அது உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கும், அதனால் நடக்காக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஏன் நம்மளுடைய இந்த ஒரு பிரார்த்தனை மட்டும் நடக்காமல் தள்ளி போகுது, அதுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ளலாம். ஒரு கிராமத்தில் ஒரு மனிதன் இருந்தான், ஒரு விவசாயி. அவன் ஒரு கடவுள் முன்னாடி போயிட்டு ஒரு பிரார்த்தனை வைக்கிறான். ஐயா, எனக்கு இந்த பிரார்த்தனை நடக்கணும், பல வருஷமாக வச்சுக்கொண்டே வருகிறான், அதுக்கு நிறைவேறவில்லை. ஆனால் அவன் கேட்காத பல பிரார்த்தனைகளை கடவுள் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். டக்கு டக்கு சில பிரார்த்தனைகள் நிறைவேற்றி தர்றார், ஆனால் இந்த ஒரு பிரார்த்தனை நடக்கவே இல்லை. இவனுக்கு சில நேரங்களில் கடவுள் மேலே கோபம் வருவது இயற்கை. அந்த ஊருக்கு ஒரு பெரிய மகான் வராரு. மகான் கிட்ட போய் நம்ம சந்தேகத்தை கேட்டுக்கலாமே, ஏன் கடவுள் எனக்கு இந்த பிரார்த்தனை மட்டும் நிகழ்த்தி தராமல் இருக்கிறார் என்று கேட்கலாம் சொல்லிட்டு அந்த மகானை பார்க்கறதுக்கு போகிறார். அந்த மகான் குடியில் உட்காந்துருக்கும் போது, ஐயா எனக்கு உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும், கேளுங்கன்னு. எனக்கு நான் கடவுள்கிட்ட நிறைய பிரார்த்தனை வைக்கிறேன், அதில் பல இதெல்லாம் நடந்துச்சு, ஆனால் பல வருஷமாக ஒரு பிரார்த்தனை வச்சு வந்திருக்கிறேன், ஆனால் அது நடக்க மாட்டேது, ஏன் யானு. சரி, இதை நான் வாயால் சொல்வதை விட உனக்கு செயலால் காமிச்சா நல்லாயிருக்கும், என் கூட வான்னு சொல்லிவிட்டு அந்த விவசாயி அந்த மகான் ஒரு கடை தெருவுக்காக கூப்பிட்டு போகிறார் மார்க்கெட் சைடாக. அப்படி போகும்போது ஒரு குழந்தை, 2 வயது குழந்தை 3 வயது குழந்தை கையில் அம்மா பிடிச்சி நடந்து போகிறாங்க அந்த கடை தெருவில். அந்த குழந்தை போகும்போது ஒரு ஐஸ்கிரீம் கடையை பார்த்துருக்கு. ஐஸ்கிரீம் கடையை பார்த்தோன்னா அந்த குழந்தை அழுகுது, பயங்கரமாக அழுகுது, எனக்கு அந்த ஐஸ்கிரீம் வேணும்னு. அவங்க அம்மா எல்லாம் சமாதானப்படுத்துறாங்க, இல்லைடா வேணண்டா இப்போ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனாலும் அந்த குழந்தை அழுவ நிற்பா மாட்டேது. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தையை இடுப்பில் தூக்கி உட்கார வச்சிக்கின்னு அந்த ஐஸ்கிரீமை தாண்டி போயிடுறாங்க. கொஞ்சம் தூரம் போனவுடனே ஒரு சூடான பால், அந்த டீ கடை மாதிரி வருது, அங்கே நல்ல சூடான பால் விற்றுன்னு இருக்கிறாங்க. இந்த அம்மா அங்கே போய் அந்த குழந்தையை இறக்கி விட்டுட்டு ஒரு கப் பால் வாங்கி குடின்றாங்க. அந்த குழந்தை அழுது, நான் குடிக்க மாட்டேன், அடிவாங்க பாலை கொழுங்காக குடின்றாங்க. அந்த பாலில் லைட்டாக மிளகு தூள் போட்டு இஞ்சி போட்டு நல்லாயிருக்கும், ஒரு பெப்பர் பால் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த குழந்தை குடிக்க மாட்டேன்னு சொல்லி, ஆனால் அந்த தாய் திட்டி அதை குடிக்க வச்சு கூட்டு போகிறாங்க. அப்போ அந்த மகான் சொல்வார், இந்த 2 நிகழ்ச்சியில் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்குறாரு அந்த விவசாயியை பார்த்து. அந்த விவசாயி சொல்வார், எனக்கு ஒன்றுமே தெரியல ஐயா, நீங்கள் ஏதோ ஒரு குழந்தை ஐஸ்கிரீம் கேட்குது, அம்மா வாங்கி தரல, ஒரு பால் கடைக்கு கூப்பிட்டு போகிறாங்க, அவங்களே வற்புறுத்தி குடிக்க வைக்கிறாங்க, இதில் நான் எனக்கு புரிஞ்சிக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. என்னென்ன இதில் மிகப்பெரிய ஒரு தத்துவமே இருக்குது, நீ கேட்ட கேள்விக்கும் இந்த தாய் நடந்து கொண்டதற்கும் நீ உனக்கான பதில் இதில் இருக்குன்னு. அப்படியா என்னோட, ஆமாம், இந்த தாய் போல தான் கடவுள், அந்த தாய் போல தான் கடவுள். கடவுளுக்கு தெரியும் தன் குழந்தைக்கு என்ன எந்த நேரத்தில் கொடுத்தால் அதற்கு நல்லது என்பதை ஒரு தாய் எப்படி தன் குழந்தைக்கு தெரியுமோ, அதே போல் ஒரு கடவுளுக்கு தெரியும் தன் பக்தனுக்கு எந்த நேரத்தில் எதை கொடுத்தால் அவன் வாழ்க்கையில் நல்லபடியாக இருப்பான், அவனால் அது பயன் இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு தான் கடவுள் உனக்கு தருவார். நீ குழந்தை போல, அந்த குழந்தை இப்போது குளிர்காலத்தில் அதற்கு பிடித்த ஐஸ்கிரீம் கேட்கிறது. ஆனால் தாய்க்கு தெரியும் இந்த குளிர்காலத்தில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா சளி பிடிக்கும், ஜுரம் வரும், இதனால் இந்த குழந்தை பல அவஸ்தைகளை போடும் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த குழந்தை அழுதாலும் சரி அதை அடித்து கொண்டு அதை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். காரணம், அந்த ஐஸ்கிரீம் அந்த குழந்தைக்கு ஒத்துக்கொள்ளாது, அதோடைய உடல் நலத்துக்கு தீங்கு என்பதை உணர்ந்து கொண்டதால் அந்த தாய் தூக்கி கொண்டு போகிறாங்க. அந்த குழந்தை அதை ஒரு பால் கடைக்கு போனால் அந்த குழந்தை பால் கேட்கவே இல்லை. ஆனால் இந்த குளிர்காலத்தில் மசாலா, அதாவது அந்த மிளகுத்தூள் மஞ்சத்தூள் போட்டு அந்த பால் குடித்தால் அதற்கு நோய் வராமல் சளி பிடிக்காமல் பாதுகாப்பாக இருக்கும் என்பது அந்த தாய்க்கு தெரிந்து குழந்தைக்கு பிடிக்கவில்லை என்றாலும் வலுக்கட்டாயமாக அதை கொடுக்கிறார்கள்.
ஏனென்றால் குழந்தையோட எதிர்காலம் இந்த தாய்க்கு மிக தெளிவாக தெரியும். அதே போல தான் கடவுள் என்பவர் நம்மளை அவங்க கடவுளுக்கு முன்னாடி குழந்தை தானே, நீலாம் கடவுளுக்கு முன்னாடி குழந்தை தானே, உனக்கு இந்த உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறினால் இதனால் பல பாதிப்புகள் வரலாம், இல்லை உன்னுடைய வளர்ச்சி தடைபடலாம், இல்லை இது எதிர்காலத்தில் பெரிய சிக்கலை கொண்டு வரலாம் என்பதற்காகத்தான் உன்னுடைய பிரார்த்தனைகளை அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறார். செய்யாமல் போக மாட்டார், ஆனால் செய்வார், சில காலதாமதம் ஆகும். இல்லையா, அந்த பிரார்த்தனையால் உனக்கு பிரச்சனைனா இப்போ செய்யவே மாட்டார். தாயைப் போலதான் நமது சத்குருவும் சரி கடவுள் சரி, நீ இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உடனே அவன் கேட்குறான், ஐயா அப்போ எனக்கு கடவுள் மேல் ஒரு கோபம் நம்பிக்கை இல்லாமல் தன்மை போயிடுமே, அது உண்மைதான். ஏன்னா பிரார்த்தனை நடக்கலாம், நமக்கு என்ன நடக்கும், கடவுளை கொண்டு நமக்கு நடக்கவே இல்லைன்னு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுமேன்னு சொன்னோடனே அதுக்கு அந்த குரு சொல்வார், கடவுள் மீது பரிபூர்ணமான நம்பிக்கை வருவதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி உனக்கு தெரிய வரும். இந்த குழந்தை இப்பொழுது அடம்பிடித்து கொண்டிருக்கிறது, இதுவே வளர்ந்து அது ஒரு தகப்பனாக மாறும்போது அதனுடைய குழந்தை கேட்கும்போது இந்த தாய் எப்படி நடந்து கொண்டாலும் அதே போலத்தான் அந்த குழந்தையும் நடந்து கொள்ளும். அப்பொழுது முதிர்ச்சி அடைந்த நிலை வரும். நாம் கடவுளை கும்பிட 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 இந்த குழந்தை போல் இல்லாமல் நாம் தாயாக உயர்ந்து விடுவோம், நாம் மனம் தாயாக உயர்ந்து விடும். இதனால் எது வந்தாலும் ஏற்றக்கூடிய சக்தியை நம் மனசில் வந்துடும். எனவே இது ஏமாற்றம் அளிக்காது. கடவுளை முழுமையாக வணங்காமல் ஏதோ ஒரு தேவைக்காக வணங்குபவர்கள் மட்டும்தான் இந்த ஏமாற்றத்தோடு போவாங்க, இல்லைனா கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் போவார்கள். ஆனால் கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு உண்மையான பக்தியோடு மன திருப்தியோடு முழுமையான நம்பிக்கையோடு வணங்கி கொண்டு வருபவர்கள் காலப்போக்கில் இதற்கான காரணத்தை உணர்ந்து கொண்டு அவர் முழு திருப்தியோடு இன்னும் பக்தியோடு கடவுளை வணங்க ஆரம்பித்து விடுவார்கள் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது அந்த விவசாயிகிட்ட அவர் சொல்வார். உண்மைதான் சாயரா, ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட கூட, சாயனா எனக்கு இந்த பிரார்த்தனை நடக்கலை, நான் அந்த பரிகாரம் பண்ணேன் இந்த பரிகாரம் பண்ணேன் என்னென்னமோ பண்ணிட்டேன், அந்த கடவுளுக்கு நெய் தீபம் ஏற்றினேன், இந்த கடவுளுக்கு தேங்காய் எண்ணெய் தேங்காய் உடச்சி விலைக்கு ஏற்றினேன், பூசணிக்காய் அவ்வளோ விலைக்கு ஏற்றினேன், அந்த அம்மனுக்கு விரதம் இருந்தேன், திருப்பதிக்கு நடந்து போனேன், ஐயப்பன் மலைக்கு மாலை போட்டு, ஆனால் ஒரு பிரார்த்தனை நடக்கலை சாயரா, எனக்கு உண்மையிலே கடவுள் மேலாம் கோபமாக இருக்குது, அதனால் நான் கடவுளை கும்புறதை விட்டுட்டேன்னு சொன்னவங்க நிறையா பேர். உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுளை நாம் கும்பிடுவதை விட்டுவிட்டால் துன்பங்களும் துயரங்களும் இன்னும் அதிகமாக வரும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். நீ சந்தோஷமாக இருக்கும்போது கூட நீ கடவுளை கும்பிடாமல் இருந்தாலும் பரவாயில்ல, துன்பத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக கடவுளை கும்பிட்டே ஆக வேண்டும். ஏன்னா கடவுள் மட்டும்தான் நம்ம இந்த துன்பத்திற்கான வழியை காட்டுவார். அந்த வழியிலேருந்து நாம் வெளியே வரணும், வழி வேதனையிலேருந்து வெளியே வரணும்னா கடவுள் ஒருவர் நமக்கு அருளாசி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு வணங்கி கொண்டு வந்தால் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுப்பார். எனவே உங்களுடைய பிரார்த்தனைகள் நடக்கவில்லை என்றால், இல்லை தள்ளி போகிறது என்றால் இதுதான் காரணம், கடவுள் தாயானவர். ஒரு தாய்க்கு தெரியும் தன் குழந்தைக்கு எந்த நேரத்தில் எது செய்ய வேண்டும் என்பதை தாய் உணர்ந்து கொண்டு செய்வார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவீர்கள். உங்கள் பிரார்த்தனைகள் நடத்துவார், அது நடத்தும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்து நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்கிறோம். ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.